போல்டோட X1 ஏர் இது. இப்போ வந்து நம்ம ஷார்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். கேபிள் தான், கேபிள் வந்து நல்லா ஃபர்மாகவும் இருக்குது அதே நேரத்தில் ஹார்டாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கூடிய டிவைஸ்னால நல்லா ஃபர்மாகவே கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் டிவைஸ், அது போக வந்து பார்த்திங்கன்னா 10 ஹார்ஸ் பிளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. 10 ஹார்ஸ் பிளேபேக் டைமுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் மற்ற போல்ட் டிவைஸஸ்க்கு எக்ஸ்ட்ரா 2 ஹார்ஸ் அதாவது 12 ஹார்ஸ் பிளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண கிடையாது. இதே ப்ரைஸிங்கில் அதாவது 899 வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ 3 ஹெட்ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு மட்டும்தான், அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயர்பட்ஸுக்கு போகிறோம். இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்த பீஸ்லே ஃபர்ஸ்ட் ஒரு இயர்பட்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிழிஞ்சிருந்துச்சு, அது சொல்லியாகணும். இது கொஞ்சம் புவராக தான் இருக்குது குவாலிட்டி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள்னஸ், இந்த இதோட ஃப்ளெக்சிபிள்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நிறைய பேருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஃப்ளெக்சிபிள் தான் இந்த ஃப்ளெக்சிபிள்னஸில் வந்து ரொம்ப பிரம்மாண்டாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லியாகணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அதாவது லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பட்டன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக ஒன்று MFB அதாவது மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், அது போக வால்யூம் அப் வால்யூம் டவுன். அது போக மேனுவலில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கால் ரிஜெக்ட் பண்ணுறக்கு, அட்டன் பண்ணுறக்கு, இல்லை திருப்பி ரீகால் பண்ணுறக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால், அப்புறம் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். மெயினான இது வந்து பாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பீங்க. பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. KGF படத்தில் இந்த மான்ஸ்டர்னு ஒரு பாட்டு இருக்கும், அது கேட்டு பார்த்து வேற மாதிரி இருந்துச்சு. நல்ல குவாலிட்டி, சூப்பரான பாஸ், சூப்பரான பீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக நமக்கு வெளியே எடுத்து கொடுக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து லோவராக தெரியுது, ஆனால் அது பாஸோட பீட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையராக தெரியுது. ஸோ பாஸ் லவர்ஸ்க்கு கன்ஃபார்ம் இதை ஆஃப் பண்ணி ஆகணும். கம்பெனி கிளைம் பண்ணுற ஃபீச்சர்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இது வெர்ஷன் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்லே சப் ஊஃபர் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆக்டிவ் நாய்ஸ் கான்சலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இல்லை, நல்லா இருக்குது. எப்படின்னா இப்போ வெளியில் யாராவது மெதுவாக பேசும்போது கேட்கல, ஒரு கொஞ்சம் ஹை பிச் வாய்ஸில் பேசும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு கேட்கும்போது அது கேட்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி சொல்லி ஆகணும். ப்ளூடூத் 5.0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வைஸில் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு 12 to 13 meters வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் வருது. இதுதான் ப்ளூடூத் 5.0ல இருக்குது. ஸோ மித்தபடி வேறு என்ன சொல்லணும்னா மல்டி ஃபங்க்ஷன்ஸ் பட்டன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆன் பண்ணுறதுக்கு 2 seconds, அதே நேரத்தில் ஆஃப் பண்ணுறதுக்கு 5 seconds ஆகுது. ஒரு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைட் இண்டிகேஷன் தருது, ஒரு ப்ளூ லைட்டும் ஒரு ரெட் லைட்டும் பிளிங்கர் பிளிங்க் ஆகி வருது, வேறு ஒன்றும் இல்லைங்க. பாஸ் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் இதை ஆஃப் பண்ணி ஆகணும். ஃபார் பெட்டர் ப்ரைஸ் தட் இஸ் ஃபார் 899. மேபி கிரெட் இண்டியன்சியல் அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 899ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வேலைன்னு தான் நான் சொல்லியாவேன். ஸோ நீங்கள் இப்போ வாங்கணும், உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees கீழே நினச்சிங்கன்னா ஃபார் 100% ஷோர் ஐ டெல் டு ஆப்ட் யூ ஒன் அண்ட் ஒன்லி த போல்ட் X1 Air. நீங்கள் இதை ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி அதை ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.